கொரோனா கட்டுப்பாடுகள் முடிவுக்கு வரும் வரை தமிழகத்தில் ஆம்னி பேருந்துகள் ஓடாது என பேருந்து ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் சங்கம் முடிவெடுத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் மணிகண்டன் நம்மிடையே இணைந்துள்ளார். மணிகண்டன், நாளை முதல் ஆம்னி பஸ்கள் ஓடாது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. எதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டது? அப்படி ஆம்னி பஸ்கள் ஓடாத பட்சத்தில் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து உங்களுடைய தகவல்களை பதிவு பண்ணுங்க மணிகண்டன். கொரோனா இரண்டாவது அலை நாடு முழுவதும் வெகு வேகமாக பரவி வரும் இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் கூட தமிழகத்தில் 10,000 மேற்பட்டோர் இந்த நோய் தொற்றுக்கு உள்ளாகி இருக்கின்றனர். இந்த நிலையில் புதிய கட்டுப்பாடுகளை அரசு விதித்திருந்து அந்த புதிய கட்டுப்பாடுகள் இன்றுடன் அமலுக்கு வந்திருக்கிறது. இரவு நேர ஊரங்கு இன்று 2 மணியிலிருந்து நாளை காலை 4 மணியில் அடுத்த கட்ட அறிவுறுத்தல் இரவு நேரத்திற்கானது. இந்த நிலையில் அந்த இரவு நேரங்களில் பொது போக்குவரத்து உள்ளிட்ட அனைத்து போக்குவரத்துகளுக்கும் தடைவிதிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து முதலாக இரவு நேரத்தில் இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகள் காலை நேரத்திலே இயக்கப்படுகின்றன. நேற்றைய தினம் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் அறிவிப்பு வெளியாக இருந்தது. இந்த நிலையில் இன்று முதல் இந்த இரவு நேர ஊரடங்கு அமலுக்கு வந்திருப்பதால் நாளை முதல் முழுவதுமாக அந்த ஆம்னி பேருந்துகள் இயங்காது என அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் சார்பில் அறிவிக்க ஏற்கனவே இரவு நேரங்களில் தான் பெரும்பாலான தொலைதூர மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் குறிப்பாக இந்த சங்கத்துக்குட்பட்டு 5,000 மேற்பட்ட பேருந்துகள் சாதாரண நாட்களில் மாநிலம் முழுவதும் அண்டை மாவட்டங்களுக்கும் அண்டை மாநிலங்களுக்கும் இயக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த கொரோனா ஊரடங்கு கடந்த முதலின் போது 7 மாத காலம் அளவிற்கு அவர்கள் பேருந்துகளை சுத்தமாக இயக்காத நிலையில் சற்று தளர்வுகள் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 500 பேருந்துகள் வரையில் எண்ணிக்கைகள் இந்த ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் நாளையிலிருந்து இந்த ஆம்னி பேருந்துகள் இயக்கமானது ஆம்னி பஸ் உரிமையாளர் சங்கம் அறிவித்திருக்கிறது. பல்வேறு நஷ்டங்களுக்கு மத்தியில் 40 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அவர்கள் நஷ்டம் மேற்பட்டிருப்பதாக நேற்று தினம் அதிகாரிகள் மேலும் நஷ்டத்தை ஈடுகட்டி அவர்களால் அந்த வாகனத்தை இயக்க முடியாது இந்த அறிவித்திருப்பதாக அச்சங்கத்தின் தலைவரும் பொதுச் செயலாளர் ஆகியோர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கூட்டி இந்த முக்கிய முடிவை எடுத்திருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறது. தங்கள் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.